ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் டாக். இன்றைக்கு ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளைட்டோட கண்ணாடியை வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் அது எந்த ஷேப்பில் இருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா? அது வந்து ஒரு சிலருக்கு தெரியும். அந்த கண்ணாடியோட ஷேப் வந்து எல்லா ஃப்ளைட்லேயுமே ரவுண்டு ஷேப்பில் தான் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட 1950 வந்து ஃப்ளைட்டுங்க ஹைட்டாக பறக்கிறதுக்கு உருவாக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் அந்த கண்ணாடிங்க வந்து சதுர ஷேப்பில் தான் உருவாக்கி இருந்திருக்காங்க. அந்த மாதிரி உருவாக்கிட்டே இருக்கிறப்ப 1953 பறந்த 3 ஃப்ளைட்டு வந்து வானத்துலேருந்து கீழே விழுந்து நொறுங்கி இருக்காது. எதனால் அப்படின்னு கண்டுபிடிச்சதில் அந்த ஃப்ளைட்டுங்களோட கண்ணாடி வந்து சதுர ஷேப்பில் இருந்தனால தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல காற்று மேலே பறந்துட்டுருக்கப்ப ஃபோர்ஸாக அடிக்கிறப்ப அந்த கண்ணாடி நொறுங்கி அதுக்குள்ளே காற்று போகிறனால தான் அந்த ஃப்ளைட்டுங்க வந்து கீழே விழுந்து நொறுங்கியிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கோசரம் தான் கண்ணாடி அந்த விண்டோஸை வந்து எந்த ஷேப்பில் வச்சா இந்த மாதிரி கண்ணாடி நொறுங்கி விபத்து ஏற்படாது அப்படின்னு கண்டுபிடிக்கிறப்ப தான் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வச்சா எந்த இடத்துலையுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேகமாக காற்று வேகமாக அடிக்காது, அதனால் அந்த கண்ணாடிங்க நொறுங்காது அப்படின்னு இப்போ வர எல்லா ஃப்ளைட் கிட்டத்தட்ட 1952 அப்புறம் வந்த எல்லா ஃப்ளைட்லேயுமே கண்ணாடிகளை ரவுண்ட் ஷேப்பில் வைக்க ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுனா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ தான் தெரியுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தமிழ் டாக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.